ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஸ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் வந்து பருப்பை வச்சு ஒரு தால் ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக ஒரு பருப்பு இல்லை, அஞ்சு பருப்பை சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு தால். இது வந்து தால் பஞ்ச்மீன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க கிச்சனில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு கால் கப் மெஷர்மெண்ட், அதாவது கிட்டத்தட்ட 60 கிராம். இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண நம்மளுடைய பாசிப்பயறு, அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண கருப்பு உளுந்து, இது வந்து மசூர் தால், இது வந்து நம்மளோட நார்மல் தோரம்பருப்பு, இது நம்மளோட நார்மல் கடலைப்பருப்பு. இந்த நாலு பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டி. நீங்கள் என்ன குவான்டிட்டி எடுத்தாலும் சரி, நான் இப்போ கால் கப்பு எடுத்திருக்கேன். எந்த நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தினாலும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு ஒன் டைம் சர்விங்க்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை பண்ணி இந்த தாலை மட்டும் எடுத்துக்கணும். முதல்ல இந்த தாலை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தாலை வந்து மினிமம் 2 ஹவர்ஸ் ஊற வைக்கும். மினிமம், அதுக்கு மேலே அவங்களால் முடிஞ்சால் ஒரு 3-3.5 நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது, ஆனால் மினிமம் 2 ஹவர்ஸ் ஊற வைக்கும். நான் சொன்ன மாதிரி அஞ்சு பருப்பு ஈக்குவல் குவாலிட்டியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, அதுதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன், அதை வாஷ் பண்ணி மினிமம் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. நான் வந்து 2 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஊறி இருக்கக்கூடிய என்னோடய பருப்பு. ஸோ இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறி இருக்கு. கடலைப்பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணினா கடலைப்பருப்பு கட் ஆகிடும், அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. ஸோ இதுதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன். இதை ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட தால் பஞ்ச்மீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸாக ஊறிட்டுருக்கு இந்த பருப்பை, தண்ணி ஃபுல்லாக வடிகட்டுது. இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டின பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கல், 1 டீஸ்பூன் நெய், 1 இன்ச் தண்ணி. இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டு, இதை வந்து ஹை ஃப்ளேமில் 1 ஃப்ளேம் வர வைங்க, அதுக்கப்புறம் லோ கொண்டு போயிடுங்க. லோ ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வச்சிங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்துடும். அதே நேரத்தில் பருப்பு பார்க்குறதுக்கு முழுசாக இருக்கும், ஃபுல்லாக வெந்துருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நான் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சிட்றேன். முதல்ல மீடியம் டு ஹையில் வச்சுட்டுருக்கேன், 1 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் லோவில் 2 விசில். நம்மளோட குக்கர் வந்து 3 சவுண்டு வந்துடுத்து. நான் இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஒரு கடாய் வைக்கிறேன், நம்மளோட மசாலா தால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம தால் வெந்திருக்கணும். தால் ஃபுல்லாக வெந்திருக்கு, அதே நேரத்தில் பருப்பு முழுசாக தெரியுது, நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுங்கள், சும்மா இந்த பருப்பை ஒரு கடை கடைஞ்சிருங்க, இதுலேயே குக்கரில் வச்சு ஸ்லைட்டாக மொத்தமாக கூழாக்கிடக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும், தால் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும், கூழாக்கிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பண்ணிவிடுங்க. இப்போ தால் காட்டுறேன் பாருங்கள், மஷியாக குக்காக இருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு முழு பருப்பாக தெரியும். பார்க்கும்போது முழு பருப்பாக தெரியும். எடுத்து நல்லா நசுக்கி விட்டோம்னா பருப்பு ஃபுல்லாக வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்.
ஸோ இதை வந்து மறுபடியும் நல்ல ஒரு வாட்டி கடைஞ்சி விட்ருங்க. இப்போது இந்த தாலுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தாளிப்பு போட்டோம்னா நம்மளோட இந்த தால் தயார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தால் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் சுடட்டும். இந்த தாலை பொறுத்த மட்டுக்கும் இது வந்து நெய்யில் தான் தாளிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நெய் விடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நெய் விட்டோம்னா சில நேரத்தில் நெய் பேர்ன் ஆகிடும் டக்குன்னு, எண்ணெயோடு சேர்ந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்று ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் நெய், இந்த ஸ்பூனில் மூணு டீஸ்பூன் நெய். இது வீட்டில் காய்ச்சின நெய். நான் ஒரு ஒகேஷனில் வந்து உங்களுக்கு அடுத்த முடிஞ்சுன்னா அடுத்த வாட்டி வெண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். வெண்ணெயை காய்ச்சி வெண்ணெய் கடையிலேருந்து மார்க்கெட்லேருந்து வெண்ணெய் வாங்கிட்டு அது வந்து எப்படி நெய் ஆக்குறது, பர்ஃபெக்ட் நெய் மணல் மணலாக இருக்கும், அந்த மாதிரி வீட்லேயே பண்ண முடியும். இந்த நெய் வந்து சுடட்டும். நம்ம விட்ட நெய் நல்லா சுட்டுடுத்து ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்க, ஜீரகம் கிராக்கில் ஆகட்டும். ஒரு மூணு பல் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அந்த மூணு பல் பூண்டை சேர்க்குறேன். இதுலேயும் பூண்டு வேண்டான்னு விரும்புகிறவங்க, நான் போட போகிற வெங்காயத்தையும் பூண்டு மிஸ் வேண்டான்றவங்க ஒமிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். முதல்ல இதை ஃப்ரை பண்ணுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்து. வெங்காயம் வேண்டான்றவங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இந்த வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துறேன், கிள்ளி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோ ஆகிக்கிடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு இதை பரட்டுங்க. நான் வந்து இங்கே ஃபைனாக சாப் பண்ண தக்காளி வச்சுருக்கேன், ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்தேன். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துருங்க. நம்ம போட்ட மசாலா பச்சை வாசனை போய் இந்த தக்காளி கொழசலாக வேகட்டும். இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, கொழசலாக வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஃப்ளேமை ஹைலேயே வச்சுக்கோங்க, நல்லா கொழசலாக வெந்து வரட்டும், பைண்டிங் ஆகணும் எல்லாம். இந்த மாதிரி தனித்தனியாக தெரியக்கூடாது, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா பைண்ட் ஆகும். இன்னொரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த தாலுக்கு தேவையான சால்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா மஷியாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி குக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இந்த தாலுக்கு தேவையான சால்ட்டை போட்டுட்டு நம்ம அந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துருக்கோம். ஃப்ளேமை ஹை ஆகிடுங்க, ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வரணும். நான் இதை வந்து குக்கர் அலம்பி சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும்.
இந்த தால் பஞ்சமேல் சொல்லக்கூடியது வந்து ஒயிட் ரைஸ் கூட, அது வந்து கீ ரைஸாக இருக்கலாம், ப்ளெயின் ரைஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளெயின் புலாவாக இருக்கலாம். மார்னிங் வந்து நீங்கள் அதை மாதிரி ரைஸ் ஐட்டத்தோடு சாப்பிட்லாம். மிச்சம் இருந்ததுன்னா நைட்டு வந்து நீங்கள் பூரி சப்பாத்தியத்தோடு சாப்பிடலாம். ஸோ பேச்சுலர்ஸ், ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க ஒரு வேளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு வேலையை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு அட்டகாசமான ரிச் இன் ப்ரோட்டீன், ஏன்னா அந்த பருப்பு வந்து அந்த அளவுக்கு ரிச் இன் ப்ரோட்டீன், ஒரு அருமையான ரெசிபி. டெய்லி சாம்பார் ரசம் வச்சு போர் அடிச்சு போன இடத்துல சாதம் போட்டு நெய் போட்டு இந்த தால் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கூட ஒரு ஊறுகாய் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த தால் வச்சே தயிர் சாதம் சாப்பிடணும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்மளோட தால் நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், எங்களை நான் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். கசூரி மேத்தியை நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி கசூரி மேத்தியை தூவிட்டுருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா. கொஞ்சமாக பெருங்காயம். கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன். நம்மளோட தால் பஞ்சமால் ரெடி. சொன்ன மாதிரி இந்த தால்லாம் முழுசு முழுசாக தெரியுது, அதே நெட்டில் வெந்து போயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நீங்கள் வந்து கூழாக்கிடக்கூடாது. எப்படி நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் வந்து பருப்பு சேர்க்கும் போது நல்லா மசிச்சு சேர்க்குறமோ அந்த மாதிரி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி தால் தெரியணும், அதே நேரத்தில் தால் வந்து நல்லா வெந்திருக்கணும். அதுதான் இதோட ஸ்ட்ரக்சரே. ஒரு அட்டகாசமான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த் இந்தியாவில் சொல்லக்கூடிய தால் பஞ்சமேல், கிட்டத்தட்ட அஞ்சு பருப்பை வச்சு செஞ்ச ஒரு தால், ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் பிடிச்சிங்களோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸசைஸ் செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஸ்போஜனா.